நல்ல நாள். இன்றுல இன்றைய நாளினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்க நீங்க இணைஞ்சிருக்கீங்க epanjang.com-ல. ஆன்மீக தகவல்கள், கோவில்கள் பத்தின சுவாரஸ்யமான ஒரு துணுக்குகள், எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம், நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், ஜாதக பொருத்தம் எப்படி பாக்குறது, தின பொருத்தம் இருக்கா இல்ல, அவங்களுக்கு திருமணம் செஞ்சுச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு epanjang.com-அ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் இல்லங்க, ஒவ்வொரு நாளுடைய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்க போறோம். அப்படி யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் நம்மள அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒப்பிட்டு பாக்குறது அப்படிங்கறது வேற யாரும் நம்மள வந்து இன்சல்ட் பண்ண வேண்டாம், நம்மளே நம்மள இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ஏன்னா எல்லார்கிட்டயும் ஒரே சிறப்புகளையோ இல்ல தனித்துவத்தையோ கடவுள் வச்சிடல. அந்த தனித்துவம் அப்படிங்கறதே அவங்கவுங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் ஸ்பெஷாலிட்டி தான். ஆக அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இந்த டேலண்ட் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மள நாமளே தாழ்த்திக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். உலகத்துல நம்மள நாமளே நேசிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா விஷயமுமே வந்து புதுசா தெரியாம நம்மளையே நம்ம புதுசா ரசிக்க ஆரம்பிப்போம். பல விஷயங்கள் நமக்குள்ளேந்து நம்மளுடைய திறமைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த நோட்ல இன்னைக்கு உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். இந்த நாளினுடைய கிழமை தேதி இது எல்லாத்தையும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. துவாதசி தேதி அமைஞ்சிருக்கு, பரணி நட்சத்திரம் அமைஞ்சு வருது, வைஷ்ணவ ஏகாதசி முடிஞ்சு கார்த்திகை விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்கு. கீழ்நோக்கு நாள். இந்திய நேரப்படி காலை 7:30 இருந்து 8:30 வரைக்கும், அதே போல மாலை 4:30 இருந்து 5:30 வரைக்கும் நல்ல நேரம். ராகுகாலம் காலை 9:00 10:30 வரைக்கும் இருக்கு. மதியம் 1:30 3:00 வரைக்கும் யமகண்டம். மதியம் 3:20 வரைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் துலாராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குது. ரிஷபம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்காரர்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் அவர்களுக்கு. நாளைய நல்ல நாள். இன்றுல எந்த ராசிக்கு ராசியான நாள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.